வணக்கம் உறவுகளே. கடந்த இரண்டொரு தினங்களாக தொலைக்காட்சிகள் வாயிலாகவும் சமூக வலைத்தளங்களின் வாயிலாகவும் ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது, விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு ஏழை கர்ப்பிணி பெண்ணுக்கு ஏற்றப்பட்ட இரத்தத்திலே ஹெச்ஐவி உயிர்கொல்லி வைரஸ் இருந்திருக்கு. அதனால் அவங்க பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. அவங்களோட மட்டும் இல்லாமல் அந்த அப்பாவி பெண்ணுடைய கணவன், வயிற்றில் இருக்கக்கூடிய சிசு, இந்த மூன்று பேரும் மிகப்பெரிய பாதிப்பை இப்போ சந்திச்சிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் யார்? நிறைய பரபரப்பான விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கதால இந்த செய்தி ஒரு பெட்டி செய்தியாக நம்மளை கடந்து ஈஸியாக போயிடும். அப்படி போகக்கூடாது என்பதுக்காக தான் பேசுகிறோம். இங்கே எளியவனுக்கு எது நடந்தாலும் யாரும் கண்டுக்கிறதுக்கோ அதை பற்றி பேசுறதுக்கோ ஆட்கள் கிடையாது. இதே தவறு ஒரு அம்பானியோட பொண்ணுக்கோ அதானியோட பொண்ணுக்கோ நடந்திருந்தால் நம்ம ஊரில் இருக்க ஊடகங்களும் பிரபலங்களும் பரபரத்திருப்பாங்க. இது ஒரு சாமானியனுக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறதால இதை பற்றி பேசுறதுக்கு யாருக்கும் நேரமும் கிடையாது. இதை பற்றி பேசுகிறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு அது ஒரு பெரிய விஷயமாகவும் தெரியாது. எளியவனோட வழி என்னன்னு நம்மளை மாதிரி எளியவர்களுக்கு தான் தெரியும். அதை பற்றி பேசணும், அதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த காணொலியை நான் பகிர்றேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த தவறுமே செய்யாத அந்த சகோதரி, அவளுக்கு அந்த பொண்ணுகிட்ட பணமும் காசு இருந்துச்சுன்னா ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போயிருந்துருப்பாங்க. கையில் காசு இல்லைங்கிறதால தான் அரசு மருத்துவமனை நாடி போயிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களினுடைய அலட்சிய போக்கால் இன்றைக்கி அந்த பெண் இந்த ஹெச்ஐவி உயிர்கொல்லி வைரஸை சுமந்துக்கிட்டு நிற்கிறான். அவளுடைய கணவன் அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கார். இதையெல்லாம் விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இந்த உலகத்தையே இன்னும் பார்க்காத அந்த சிசு அந்த நோய் கிருமியால் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு யாரை நம்ம குற்றம் சொல்வது? உடனே முதலமைச்சர் குற்றம் சொல்லலாமா, இல்லை சுகாதாரத்துறை அமைச்சர் குற்றம் சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா, இல்லை, அரசு ஊழியர்கள், நம்மளோட வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய அரசு ஊழியர்களோட அலட்சிய போக்கு தான் இதுக்கு காரணம். இதை நம்ம யாருமே கேட்கறது இல்லைங்க. இங்கே நடக்கக்கூடிய பெரும்பான்மையான தவறுகளுக்கு காரணம் நாம தான். அரசாங்கம் என்பது என்னங்க? அது ஒரு தனி அமைப்பா? வானத்திலிருந்து குதிச்சு வந்தவங்களும் அதில் இருக்காங்களா? இல்லையே. நீங்களும் நானும் வாங்குற உப்பு, புளி, மிளகா, வத்திப்பட்டி வரைக்கும் வரி கொடுக்குறோம். இந்த வரியில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அரசாங்கம் என்பது. அரசாங்கத்தால் செலவழிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு ரூபாயிலையும் உங்களோட உழைப்பும் என்னோட உழைப்பும் நம்மளோட ரத்தமும் கலந்துருக்குங்கிற எண்ணம் நமக்கு வரதே இல்லை. அதனால தான் எங்கே எது நடந்தால் என்ன இலவசமாக நமக்கு அழைச்சி கொடுத்தா பரவாயில்லன்ற எண்ண பாட்டெல்லாம் வாழ்ந்துட்டு ஈஸியாக போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி தவறுகள் நடப்பதற்கு நாமும் மறைமுக காரணமாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களை தட்டி கேட்க ஆரம்பிச்சிருந்தோம்னா இந்த தவறுகள் நடந்திருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த ஏழை பெண் குடும்பத்திற்கு நடந்திருக்கக்கூடிய அந்த அவலத்தை பற்றி இணைய மொழி பேசி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறது தான் என்னோட நோக்கம். அவங்க யார், என்ன ஊர் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை எப்படி சரி செய்யலாம், அவங்களுக்கு நம்ம எப்படி உதவலாம்? முதல்ல இந்த விஷயத்தை தமிழ்நாடு அளவுக்கு பேசக்கூடிய ஒரு விவாத பொருளான விஷயமாக மாற்றணும். ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு, அதுவும் ஏழை குடும்பத்தில் பிறந்தவருக்கு நடந்துக்கூடிய இந்த அநியாயத்தை ஒட்டுமொத்த மீடியாவும் பேசுகிற அளவுக்கு மாற்றணும். ஏன்னா நம்ம ஊர் மீடியாக்களுக்கு இதை விட முக்கிய செய்திகள் இருக்கு. நடிகர் சங்கத்தில் நடக்கிற சண்டைகளை எல்லாம் நான் முழுவதும் லைவில் காட்டுறவங்களுக்கு இதை பற்றி ஒரு விவாதம் நடத்துவதற்கு யோகியதை இருக்காது, கண்டுக்க மாட்டாங்க. ஆக நாம் தான் அதை செய்யணும், நிச்சயமாக செய்வோம். முதல்ல அரசாங்கம் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இரத்த பரிசோதனையை கட்டாயமாக்கணும். இது ஒரு வேண்டுகோளாகவே நான் வைக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதை கட்டாயமாக்கணும். திருமணத்துக்கு முன்பு ஆணும் பெண்ணும் இரத்த பரிசோதனை செய்ததுக்கான சான்றிதழை கொடுத்தா மட்டும்தான் திருமணத்தை பதிவு செய்ய முடியுங்கிற சட்டத்தை கொண்டு வரணும். எவனோ ஒருத்தர் செய்கிற தப்பால், யாரோ ஒரு பொண்ணு செய்கிற தப்பால் ஒட்டுமொத்த சமூகமும் சீரழிவதை நம்ம அனுமதிக்கக்கூடாது. ஒரு இரத்த பரிசோதனை மூலமாக வந்து எல்லா நோய்க்கான விடையும் கண்டுபிடிக்க முடியும், நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறதையும் பார்க்க முடியும். ஒரு சாதாரண விஷயம், வருஷத்துக்கு ஒரு முறை செய்கிறது தவறே இல்லை. இந்த இலவசமாக கொடுக்குற கண்ட பொருட்களையும் நிறுத்திட்டு
இலவச ரத்த பரிசோதனைக்கு இந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதையும் மீறி இந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்க குடும்பத்துக்கு உடனடியாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர்களும் அவர்களும் நேரடியாக தலையிட்டு அவங்க இந்த பூமியில் வாழப்போகக்கூடிய சொச்ச நாட்களையும் மிச்ச நாட்களையும் சந்தோஷமாக கழிப்பதற்கு துணி நிற்கும். அதுதான் எங்களுடைய இணையத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சார்பாக நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இங்கே வாங்குகிற சம்பளம் எங்களோட வரிப்பணத்தில் வாங்குறீங்கிறத மறக்காமல் வேலை செய்ய பாருங்கள். அரசு அமைப்புனாவே நம்ம ஊரில் ரொம்ப கேவலமாக இருக்குது. அரசாங்க ஆஸ்பத்திரியா அது மோசமாக இருக்குது, அரசு பள்ளிக்கூடமாக அது மோசமாக இருக்குது. ஏன் இப்படி இது வெளிநாடுலாம் எடுத்துங்க, இப்போ நான் பணிபுரியக்கூடிய சிங்கப்பூர்லாம் எடுத்துங்க. அரசாங்க வேலைன்னாவே அவ்வளோ பெரிய விஷயம். இங்கே எல்லாம் அரசாங்கம் என்பது மக்களுக்காக இருக்குது, மக்கள் அரசாங்கத்தை சார்ந்துருக்குறாங்க. இங்கே ஒன்றை ஒன்றை சார்ந்த சங்கிலி பிணைப்பாக இருக்குது. இந்த விஷயம் ஏன் நம்ம ஊரில் இருக்க மாட்டேது? மக்கள் என்பவர்களும் அரசாங்கம் என்பவர்களும் ஏதோ வேறு வேறு கிரகத்தில் தான் வந்தவர்கள் போல ஏன் நடந்துக்கிறோம்? அதை நம்ம உடனடியாக மாற்றி ஆக வேண்டும். இங்கே பாதிக்கப்பட்டவன் எளியவன் என்பதால் கண்டுக்காக போகிறவங்களை திரும்பி பார்க்கணும் வைக்கணும். அதுக்காக அரசாங்கத்தை எடுத்து போராடுங்க, அவங்களுக்கு எதிரான விஷயங்களை பேசுங்க அப்படின்னு நான் சொல்லலை. நம்ம கூட இருக்கிற சக மனுஷர்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். இரத்த பரிசோதனை என்பது ஏதோ பெரிய ஒரு திண்டத்தகாத செயல் கிடையாது, யாரெல்லாரும் செய்யலாம். அதை நாம் ஊக்குவிப்போம். அதை செய்யும் பொழுது ஒரு விழிப்புணர்வு நிச்சயமாக வரும். யாருக்கு என்ன நோய் இருக்குங்கிறத ஈஸியாக உணர முடியும். அது வந்து ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல செயலுக்கான காரணமாக இருக்கும். இப்போ அந்த பாதிக்கப்படக்கூடிய குடும்பத்திற்கு நிச்சயமாக துணை நிற்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இணைய மொழி இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த செய்தியை பரப்புங்க. அந்த சகோதரியின் குடும்பத்திற்கும் அவருடைய கணவருக்கும் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் இந்த அரசாங்கம் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் மகிழ்வோடு இருப்பதற்கான உதவியை செய்ய வேண்டும். அதுக்கு நம்ம வந்து நிச்சயமாக இந்த காணொலி மூலமாக வைக்கக்கூடிய வேண்டுகோள் அரசாங்கத்தின் கதவுகளை தட்டும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அரசியல் சம்மந்தப்பட்ட பதிவோ அல்லது என்னுடைய தனிப்பட்ட விரோதங்களை பற்றி பேசுகிற பதிவோ கிடையாது, ஒரு பொதுவான விஷயம் இது. தயவு செஞ்சு இதை பகிர்ந்து நம்முடைய அரசியல்வாதிகளுக்கும் பிரபலங்களுக்கும் எங்கேயோ ஒரு மூலையில் விருதுநகர்லாம் நடந்திருக்குன்னு கண்டுக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் சென்றடையும் வரை தொடர்ச்சியாக அதை பகிருங்க. எளியவர்களுக்கு எளியவர்கள் பாதுகாப்பாக நிற்போம், வலியவர்களுக்கு வலிக்கும் வரை. நன்றி, வணக்கம்.